காடுகள் என்றதும் சட்டென நம் மனதில் தோன்றுவது அடர்ந்த மழைக்காடுகள். அதேபோன்று பவளப்பாறைகளை கடல்களின் மழைக்காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கடலில் இருக்கும் பல்வேறு சூழல் மண்டலங்களில் மிக முக்கிய உயிர் ஆதார மையமாக விளங்குவது பவளப்பாறைகளே. இந்தியாவில் மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. லட்சத்தீவுகளில் பல தீவுகள் பவளப்பாறைகளால் நிறைந்துள்ளன. பவளப்பாறைகள் 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். கடலின் பரப்பளவில் 1% குறைவான இடத்தையே ஆக்கிரமித்திருந்தாலும் பெருங்கடலில் உள்ள உயிரினங்களில் சுமார் 25% பவளப்பாறை திட்டுகளில்தான் காணப்படுகின்றன. நட்சத்திர மீன்கள், சுறா, இறால், சிங்கி இறால்கள், நத்தைகள் போன்றவை பவளப்பாறை திட்டுகளிலேயே அதிகம் காணப்படுகின்றன. கடல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் பவளப்பாறைகள் நன்மை பயக்குகின்றன. இவை வளிமண்டலத்தில் உள்ள கரியமிள வாயுவை உறிஞ்சி சுண்ணாம்பாக மாற்றுவதால் இவை நிலத்தின் காடுகளைப் போல கரியமிள வாயு தேக்கியாகவும் செயல்படுகின்றன. இதன் மூலம் பூமி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த பெரிதும் துணை புரிகின்றன. மேலும் கடலோர பகுதிகளில் கடல் அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்தி நிலப்பரப்பு அரிமானத்திலிருந்து பாதுகாக்கின்றன. பவளப்பாறைகள் வெட்டியெடுக்கப்படுதல், வெடிவைத்து மீன்பிடிக்கும் முறையால் தகர்ந்து போதல், அலங்கார பொருட்களுக்காக சேகரிக்கப்படுதல் போன்ற காரணங்களாலும் பவளப்பாறைகள் அழிவை சந்தித்து வருகின்றன. பவளப்பாறை அழிந்தால் அந்த சூழல் அமைப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒட்டுமொத்தமாக அழிவதை குறிக்கிறது. இயற்கை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முதலீடு செய்து உருவாக்கிய பவளப்பாறைகள் கொடுக்கும் வரங்களை நமக்கு மட்டுமல்லாமல் வருங்கால சந்ததியினருக்கும் கிடைக்கும் வகையில் பாதுகாக்க வேண்டியது மனிதர்களின் கடமை. எல்லாம் சரி, இப்போது ஏன் பவளப்பாறை பெருமை பேசுகிறோம்? இன்றுதான் பவளப்பாறை விழிப்புணர்வு தினம். டிடி தமிழ் செய்திகளுக்காக VT விஜய்.